ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான பார்டர் டிசைன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பார்டர் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான பார்டர் டிசைன். நம்ம சாரீஸ், புர்காஸ், ஹிஜாப் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த போர்டு. இது ஃபுல்லாகவே வந்து டாட்ஸ் தான் வந்து அலைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போர்டில் எப்படி ஒர்க் பண்ணுறது தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த போர்டு அண்ட் இந்த போர்டுக்கு மேட்ச் ஆகிற சைஸில் ஸ்டிக்கர் ஷீட் கட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் தென் ஒயிட் ஸ்டோன்ஸ் அண்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பாஞ்ச் எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் வந்து கொஞ்சம் நார்மலான ஹெவி வெயிட் அயன் பாக்ஸ் வந்து இதுக்கு வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த போர்டை நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரேயில் வந்து நல்லா உள்ள பிளேஸ் பண்ணி வச்சிடும். ஸோ ட்ரேயில் வச்சு யூஸ் பண்ணுறப்ப தான் ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு வந்து செதராது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு டாப்லேருந்து பாட்டம் வரையில இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த டாப்லேருந்து பாட்டம் வந்து நல்லா இப்படி ஸ்டோன்ஸ் வந்து தேய்ச்சி கொடுக்கணும். ஸ்டோன்ஸை வந்து நல்லா டாப்லேருந்து பாட்டம் வரையிலும் நல்லா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு தேய்ச்சி கொடுக்கணும். ஸோ நம்ம எப்போவுமே நிறைய ஸ்டோன்ஸ் வந்து போட்டுட்டால் தான் நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து இந்த டிசைனில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஜஸ்ட் இது நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டால் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து நம்ம இந்த ஸ்டோன்ஸை வந்து போர்டில் வந்து ஈஸியாக நாம் வந்து பிளேஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் போர்டு மட்டும் ஷேக் ஆகாத மாதிரி இந்த மாதிரி ஒரு விரல் கொடுத்து ஜஸ்ட்டு ட்ரேயில் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஏதாவது இடத்துல ஸ்டோன்ஸ் இல்லைன்னா அங்கே நீங்கள் வந்து அதே அந்த இடத்துல நிறைய ஸ்டோன்ஸ் போட்டு நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி கொடுக்குறப்ப எந்த கேப்புமே இல்லாமல் ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட் செக் பண்ணுங்கள், எங்கேயுமே வந்து ஸ்டோன்ஸ் இருக்காது. ஸோ இங்கே கேப் இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு தேய்ச்சி கொடுக்குறப்ப ஸ்டோன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆயிடும். சரி பாருங்க, நான் ஒரே ஒரு தடவை தான் நான் வந்து தேய்ச்சி கொடுத்தேன். ஸ்டோன்ஸ் எதுவுமே வந்து எங்கேயுமே கேப் இல்லாமல் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஷீட் ஸ்டிக்கர் ஷீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம போர்டு ட்ரேலேருந்து எடுத்து டேபிள் மேலே பிளேஸ் பண்ணிவிட்டேன். பிளேஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஸ்டிக்கர் ஷீட் இருக்குது பார்த்திங்களா. ஸோ ஒரு எண்டில் மினிமம் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த ஒயிட் ஸ்டிக்கர் ஷீட்டுக்கு மேலே இருக்க அந்த ஒயிட் பேப்பரை வந்து இந்த மாதிரி மடித்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து மடித்து கொடுத்துட்டு நம்ம பார்டரில் இருக்க ஒரு எண்டில், ஏன்னா இது கொஞ்சம் பெரிய பார்டர்னால நம்ம டைரெக்டாக எடுத்து பிளேஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு எண்டில் மட்டும் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்படி பிளேஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஷீட்டு இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த ஒயிட் ஷீட் நம்ம அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயிட் ஷீட்டை வந்து ரொம்பவே ஸ்லோவாக ஃப்ரம் டாப் டு பாட்டம் போர்டுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி, க்ராஸாக இருந்தால் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி ஃப்ரம் டாப் டு பாட்டம் வந்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு எண்டில் வந்து இந்த மாதிரி நல்லா இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்படி வந்து நம்ம இப்போ ஸ்டிக்கர் ஷீட் வந்து போர்டு ஒட்டினதுக்கப்புறம் இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா அந்த ஸ்டிக்கர் ஷீட் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒன்றா இருக்க மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டா நம்ம ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாக ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு எண்ட்லேருந்தே ரொம்ப ஸ்லோவாக எடுங்க. இன்கேஸ் ஸ்டோன்ஸ் ஏதாவது ஒட்டலைன்னா கூட நம்ம வந்து மறுபடியும் அதை கரெக்டாக நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு எண்ட்லேருந்து வந்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி வந்து டேபிளில் ஆப்போசிட் சைடில் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்டிக்கர் பெருசாக இருக்கிறதுனால ஆப்போசிட் சைடில் போட்டுக்கோங்க.
then இதுக்கு மேல வந்து அந்த ஸ்டிக்கர் ஷீட்டோட ஒயிட் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா சோ இந்த மாதிரி கரெக்ட்டா அந்த லெந்த்க்கு வந்து கரெக்ட்டா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க சோ நீங்க ஒரு saree ஃபுல்லா இல்ல burkala வர்க் பண்றப்ப இந்த மாதிரி எவ்வளவு டிசைன்ஸ் தேவைப்படுதோ நீங்க அந்த அளவுக்கு நீங்க போட்டு வச்சிட்டீங்கன்னா நீங்க வர்க் பண்றப்ப ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும் சோ இது எப்படி ஃபேப்ரிக்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு பார்க்கலாம் சோ இப்ப ஸ்டிக்கர் ஷீட் அண்ட் ஒயிட் பேப்பரை நம்ம செப்பரேட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஷீட்டை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிக்கிறோம் இது வந்து இப்ப நான் யூஸ் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் பிளவுஸ் பிட் சோ காட்டன் போடுறப்ப நம்ம டெஃபினட்டா கொஞ்சம் ஹீட் வந்து ஜாஸ்தியா தான் வைக்கணும் சோ இது காட்டன் பிளவுஸ் பிட் இப்ப நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா இது மேல ஒரு கிளாத் போட்டு அயன் பண்ணலாம் இல்ல உங்களுக்கு வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஜஸ்ட் அப்படியே அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணலாம் சோ நான் அயன் பாக்ஸ் வந்து ஆன் பண்ணிட்டேன் சோ இப்ப என்ன பண்ணா ஜஸ்ட் அந்த டிசைன் மேலே ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து மேக்ஸிமம் வந்து 15 seconds தான் வந்து வைக்கணும் அதுக்கு மேலே வைக்காதீங்க 15 seconds இந்த மாதிரி வச்சு வச்சு நீங்கள் எடுத்தாலே வந்து போதும் கொஞ்சம் இன்கேஸ் வந்து உங்கள் ஷீட் இந்த மாதிரி ஷ்ரிங்க் ஆகிற மாதிரி இருந்தால் டக்குன்னு எடுத்துடுங்க ஸோ உங்கள் அயன் பாக்ஸோட ஹீட் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சில அயன் பாக்ஸஸில் வந்து நார்மலில் வச்சாலே வந்து ஹீட் ஜாஸ்தியாக தான் இருக்கும் சில இதில் வந்து ஹையாக வச்சா தான் வந்து ஹீட் வந்து நார்மலாக இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு ஒரு ஒரு இடத்துல இந்த மாதிரி வச்சு வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுங்க ஜஸ்ட் அந்த அயன் பாக்ஸோட பாட்டம் மிட் சைடு இங்கே இருக்குது பார்த்தீங்களா இது வந்து வந்து நல்லாவே வந்து அந்த ஸ்டோன்ஸ் மேலே வந்து படணும் ஸோ வந்து உங்கள் அயன் பாக்ஸோட லென்த் அண்ட் ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஒரு ஒர்க் முடியறதுக்கு வந்து நீங்கள் டைம் வந்து கால்குலேட் பண்ண முடியும் ஸோ இந்த ஒர்க் வந்து கற்றுக்கிறது ரொம்பவே ஈஸி தான் நம்ம டியூட்டோரியல்ஸ் பார்த்து ஈஸியாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அண்ட் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற எங்கள் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அந்த கேட்லாக் உங்களுக்கு அனுப்புவாங்க ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன டிசைன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்டே இந்த ஸ்டோன் ஸ்டிக்கர் ஷீட் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஜஸ்ட் நான் இதை வந்து இப்போ வச்சுட்டேன் இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் எப்படி ஒர்க் வந்திருக்குன்னு ஸோ இப்போ இந்த மாதிரி ஹீட் வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா அயன் பாக்ஸ் ஹீட் லோ பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதே ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா அந்த இடத்துல வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுங்க அப்படியே கை வச்சிட வேண்டாம் ஏன்னா அயன் பண்ணது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லோவாக ஒரு டாப்பில் இருந்து இந்த ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து எடுத்து பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக எடுங்க இன்கேஸ் அதாவது ஷீட் ஓட்டலைனா ஜஸ்ட் இப்படியே வச்சு மறுபடியும் நம்ம அயன் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஒட்டாத மாதிரி இருக்குது ஸோ நம்ம திருப்பி அந்த இடத்துல வந்து ஹீட் நல்லா கொடுத்துக்கிறோம் ஸோ இப்போ பாட்டமில் வந்து நம்ம நல்லா ஹீட் கொடுத்துட்டோம் ஹீட் கொடுத்துட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டம்லேருந்தே நம்ம வந்து ஷீட் எடுத்து பார்க்கலாம் பாருங்கன்னா ஒரு ஸ்டோன்ஸ் கூட வந்துட்டு நம்ம ஷீட்டில் இல்லை ஸோ இது எடுத்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் மேலே மறுபடியும் டைரெக்டாகவே நம்ம வந்து ஹீட் ப்ரெஸ் கொடுத்துடலாம் ஸ்டோன்ஸ் ஒன்றும் ஆகாது பிகாஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்டோன்ஸ் ஸோ அதனால தான் வந்து ஹீட் வந்து நல்லா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க க்ளூ மெல்ட் ஆகி வந்து ஃபேப்ரிக்கில் வந்து பேஸ்ட் ஆகுது சரி பாருங்கள் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அண்ட் ஃபர்மாக வந்து நம்மளோட டிசைன் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் நம்ம ஃபேப்ரிக்கில் வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த ஒர்க் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ நியூவாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ரெகுலராக போடுற வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ